நடப்பு நிதியாண்டின் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் தற்போது வினாவிடை நேரம் நடைபெற்று வருகிறது. பட்ஜெட் தாக்கலின் போது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தமிழகத்தின் தென்பகுதிகளில் புதிதாக 8 மாவட்டங்கள் பிரிக்கப்படுவது குறித்து பேசியிருந்தார். இதுகுறித்து வினாவிடை நேரத்தில் கேள்வி எழுப்பிய மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கடந்த சில நாட்களாக தன்னுடைய அலுவலகத்திற்கு பழனியை தனி மாவட்டமாக உருவாக்கும் போது மடத்துக்குளம் உடுமலை தொகுதிகளை சேர்க்கக்கூடாது என கோரிக்கைகள் வருவதால் அவ்விரு இடங்களை பழனி மாவட்டத்துடன் இணைக்கக்கூடாது என கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாவட்டங்கள் பிரிக்கப்படும் என எப்போது நாங்கள் சொன்னோம் என கூறியதோடு அவை பரிசீலனையில் மட்டும் இருப்பதாக தெளிவுபடுத்தினார். மேலும் மாவட்டங்களை பிரிக்கும்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் ஆகியோரின் கோரிக்கைக்கு ஏற்றவாறே புதிய மாவட்டங்கள் பிரிக்கப்படும் என்றார். மேலும் அவரவர் சௌகரியத்திற்கு யூகித்து பத்திரிகைகள் யூடியூப்களில் பார்த்துவிட்டு பேசுவது சரியல்ல என்று குறிப்பிட்ட KKSSR மாவட்டங்களை பிரிக்கின்ற போது முதல்வர் ஸ்டாலின் நிச்சயம் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கலந்து பேசி ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பார் என தெரிவித்தார்.